மூன்றாவதாக என்ன வினா கேட்டிருக்கிறார்கள் சொன்னால், மரணச் செய்தியை விரம்பரம் செய்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்ததாக ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற ஒரு செய்தி அஹ்மது மற்றும் சுனன் திருமிதி என்ற நபிமொழி தொகுப்புகளிலே இடம்பெற்றிருக்கின்றது. இந்த செய்தி ஆதாரபூர்வமானதா அப்படி என்று கேட்டிருக்கின்றார்கள். இதை பொறுத்தவரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி முஸ்னத் அஹமத், சுனன் திருமிதி, இப்னு மாஜா போன்ற நபிமொழி தொகுப்புகளை இடம்பெறுகின்றது. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நான் மரணித்து விட்டேன் என்று சொன்னால் என்னுடைய மரணச் செய்தியை வந்து நீங்கள் விளம்பரம் செய்ய வேண்டாம், யாருக்கும் அறிவிக்க வேண்டாம். ஏனென்று சொன்னால், இன்னி அகாஃபு ஐயக்கூன நயன், நான் என்ன பயப்படுகிறேன் சொன்னால் அது மரணச் செய்தியை அறிவிப்பதாக மாறிவிடும் அப்படி என்று நான் பயப்படுகிறேன். ஏனென்றா இன்னி சமீஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன், யன்ஹா அனின் நயி, மரணச் செய்திகளை அறிவிப்பதை ரசூலா தடை செய்திருக்கின்றார்கள் அப்படி என்று அல்லாஹுவின் தூதர் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். இன்னும் சில அறிவிப்புகளில் என்னுடைய இந்த செவிப்புலன்களால் நான் கேட்டேன் அப்படி என்று கூட ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்ற வாசக அமைப்பிலே இடம் பெற்றிருக்கின்றது. இந்த செய்தியை பொறுத்தவரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் இடம் பெற்றிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஒரு நபிமொழியா என்று கேட்டால், இது ஆதாரபூர்வமான நபிமொழி கிடையாது, இது பலவீனமான ஒரு நபிமொழி. என்ன காரணம் என்று சொன்னால், ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹுவிடமிருந்து இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய பிலால் இப்னு யஹ்யா அல் அபசி என்று சொல்லக்கூடிய இந்த அறிவிப்பாளரை பொறுத்தவரைக்கும், இவர் வந்து ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்களை சந்திக்கவில்லை. இவருக்கும் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹுவர்களுக்கும் மத்தியில் எந்த விதமான இந்த மார்க்க சம்பந்தமான ஹதீஸ் சம்பந்தமான இந்த பேச்சுவார்த்தைகளும் ஹுதைஃபா அவர்கள் சொல்ல இவர் கேட்டதாக எந்த விதமான அந்த தொடர்புகளும் இல்லை அப்படி என்பதை ஹதீஸ் துறையில் எங்களுக்கு பார்க்கலாம். இமாம் தௌரி என்று சொல்லக்கூடியவர் சொல்லி காட்டுகிறார், ரிவாயத்துஹு அன் ஹுதைஃபத்த முர்சலத்தும், ஹுதைஃபா ரலியல்லாஹுவிடமிருந்து இவர் அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகள் அனைத்தும் அறிவிப்பாளர் விடுபட்ட முர்சலான தொடர்பு அருந்த செய்தி அப்படி என்பதை இமாம் தௌரி அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று இப்னு அபி ஹாத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் துறை விற்பன்னர் அவர் என்ன சொல்லி காட்டுறாருன்னு சொன்னால், ஹுதைஃபா ரலியல்லாஹுவிடமிருந்து பிலால் இப்னு யஹ்யா அல் அபசி என்று சொல்லக்கூடியவர் அறிவிக்கக்கூடிய இந்த அறிவிப்புகள் இருக்கின்றது, இது சம்பந்தமாக எனக்கு எட்டிய எனக்கு கிடைத்த செய்தி என்னவென்று சொன்னால், அவர் அறிவிக்கக்கூடிய நேரத்தில் பிலால் இப்னு யஹ்யா அல் அபசி என்றவர் அறிவிக்கக்கூடிய நேரத்தில் எப்படி அறிவிப்பார்னு சொன்னால், பலகனி அன் ஹுதைஃபத்த, ஹுதைஃபாவிடமிருந்து எனக்கு கிடைத்த செய்தி, ஹுதைஃபாவை இவர் சந்தித்து கேட்டதாக அல்லது ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் இவருக்கு சொன்னதாக, அக்பர்னா அக்பரனி சமீஅத்து ஹத்தசனா, இது போன்று அந்த நேரடியாக கேட்டேன் என்பதை உறுதி செய்யக்கூடிய வார்த்தைகளை கொண்டு இவர் அறிவிக்க மாட்டார். இவர் எப்படி அறிவிப்பார் என்று சொன்னால், பலகனி அன் ஹுதைஃபத்த, ஹுதைஃபாவை தொட்டும் எனக்கு கிடைத்த செய்தி. அப்போ இது அறிவிப்பாளர் தொடர் அறிந்த செய்தி அப்படி என்பதை ஹதீஸ் துறையில் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹுவிடமிருந்து இந்த பிலால் இப்னு யஹ்யா அல் அபசி என்று சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் எந்த ஒன்றையும் அவர் செவிமடுக்கல. எனவே இந்த செய்தி அறிவிப்பாளர் தொடர் அறிந்த பலவீனமான செய்தியாக காணப்படுகின்றது. அதே போன்று சுனன் திருமிதியுடைய 906வது இலக்கத்தில் மற்றொரு செய்தி இந்த கருத்தில் அமையப்பட்டிருக்கின்ற இன்னொரு செய்தியை பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மரண அறிவிப்பு செய்வதை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன் அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறாங்க. ஏனென்று சொன்னால் அது அறியாமை கால செயல்பாடு அப்படி என்று நபிகள் நாயகம் சொன்னதாக இடம்பெறுகின்றது. இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் வரிசையில் வந்து அபு ஹம்சா மைமூன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார். இவர் ஹதீஸ் துறையில் வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்க நபர் கிடையாது. இவர் பலவீனமான ஒரு அறிவிப்பாளர் என்று ஏராளமான ஹதீஸ் துறை விற்பன்னர்கள் இவரை பற்றி குறை சொல்லியிருக்கின்ற காரணத்தினால் இந்த செய்தியும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது. அப்போ இந்த கருத்தில் அமையப்பட்டிருக்கின்ற இந்த இரண்டு செய்திகளும் பலவீனமான செய்திகளாக காணப்படுகின்றது. இதற்கு மாற்றமாக எங்களுக்கு என்ன பார்க்கலாம் என்று சொன்னால், சஹிஹுல் புகாரியில் ஏராளமான இலக்கங்களில் இடம்பெறுகின்ற ஒரு செய்தி தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்ஜாசி மன்னன் மரணித்த நேரத்தில் அந்த செய்தி ரசூலாக்கு கிடைத்து முடிய ரசூல் என்ன செய்வாங்க, நபித்தோழர்களுக்கு அறிவிப்பு செய்வார்கள். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜ்ஜாசிய ஃபி யௌமில்லதி மாத்தஃபி, அவர் என்றைக்கு மரணித்தாரோ அன்றைய தினம் அவருடைய மரணச் செய்தியை ரசூலுல்லாஹ் மக்களுக்கு அறிவித்தார்கள்.
அறிவித்தது மாத்திரமில்லாமல் ஹரஜ இலல் முசல்லா, ரசூலுல்லா தொழுகின்ற திடலுக்கு முசல்லாவுக்கு வெளியேறி போய் ஃபசஃப பிஹிம் மக்கள் எல்லாம் அணிவகுத்து நிற்க வக்கப்பர அருபான் நான்கு தக்பீர்களை சொல்லி ரசூல்லா ஜனாசாவுடைய தொழுகையை நஜ்ஜாசிமனனுக்கு நிறைவேற்றினார்கள் அப்படின்ற செய்தியை சஹீஹுல் புகாரியில் ஏராளமான இலக்கத்தில் எங்களுக்கு பார்க்கலாம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜனாசாவுடைய செய்தியை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் என்று ஆதாரபூர்வமான செய்திகள் சொல்கின்றது. பலவீனமான செய்திகள் என்ன சொல்கிறது, நபிகள் நாயகம் அவர்கள் மரண செய்திகளை மௌத்து செய்திகளை அறிவிப்பதை தடுத்தார்கள், எச்சரிக்கை செய்தார்கள் என்று பலவீனமான செய்திகள் சொல்லி கொண்டிருக்கின்றது. இன்னும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதரவர்கள் சொல்லுகின்ற செய்தி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூட அறிவிக்கின்ற அறிவிப்புகள் இடம்பெறுகின்றது. அதேபோன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை தொட்டும் குறைப அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிமில் 1577 இலக்கத்தில் இடம்பெறுகின்றது. எந்த ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவில் இணை கற்பிக்காத 100 என்ற அறிவிப்புகளும் இருக்கின்றது, 40 என்ற அறிவிப்புகளும் இருக்கின்றது. அப்போ 100 அல்லது 40 ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவில் இணை வைக்காத அந்த 100 அல்லது 40 கலந்து கொண்டு அவருக்காக அல்லாஹிடத்தில் சிபாரிசு செய்து பரிந்துரை செய்வார்கள் என்றால் அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. அப்போ ஜனாசாவுடைய செய்தி அறிவிக்கவில்லை என்றா, மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலை என்றா, இணை வைக்காத 40 இணை வைக்காத 100 எப்படி கலந்து கொள்வார்கள்? அப்போ மக்கள் மயப்படுத்தணும், மக்களுக்கு சொல்லணும், நபிகள் நாயகம் சொல்லியிருக்கின்றார்கள். அப்போ இந்த சிறப்பை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் மரண செய்திகளை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும், அதை அறிவிப்பு செய்யணும். அதில் எந்த விதமான தவறும் கிடையாது, இஸ்லாம் தடுத்த ஒரு காரியமும் கிடையாது. ஏன்னா இன்றைய காலத்தை பொறுத்த வரைக்கும் இணை கற்பிக்காத 40 100 புறக்கி எடுத்தல் என்பது மிக மிக சிரமமான சவாலான ஒன்று. அப்போ எந்த முஸ்லிமுடைய ஜனாசாவில் இணை கற்பிக்காத 40 கலந்து கொண்டு அவருக்காக அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்து பிரார்த்தனை செய்கிறார்களோ அந்த பரிந்துரைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டான் என்ற அந்த சிறப்பு கிடைக்கணும் என்ற நிறைய பேர் கலந்து கொள்ளணும், நிறைய பேருக்கு தகவல் போய் சேரணும். அப்போ தான் இணை கற்பிக்காத 40 எங்களுக்கு புறக்கி எடுக்கலாம் அப்படின்னு நிலை இருக்கின்றது. அப்போ பலவீனமான செய்திகளை நாம் வந்து சரியென்று நினைத்து கொண்டு தவறான ஒரு நடைமுறையை நாம் நடைமுறைப்படுத்தாமல் சஹீகான செய்திகள் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது அறிவிப்பு செய்யலாம் என்பதற்கு பலவீனமான செய்திகளை விட்டுவிட்டு சஹீகான செய்திகளின் அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை சகோதரருடைய வினாவுக்கான பதிலாக கூறிக்கொள்கிறேன்.